லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல இப்படியா ஒரு சோல்ஜரை வந்து பண்ணுவாங்க? ஒரு மனுஷனோட பிறந்த உள்ளுக்குள்ள வந்து இதயத்தை கையில் எடுக்க முடியுமா? சின்ன எக்ஸாம்பிள் தான், இதுக்கு மேலே ரொம்ப வன்மையான உள்ள இறந்துருவாங்கல்ல, அது அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி நிறைய சோல்ஜர்ஸ் எத்தனை பேர் அங்கே உயிர் இழந்திருக்காங்கன்றது. A guy in a lean person with long hair because he was doing Mahaviran at that point of time. Then we cut to the day we got into the set. First day I see this guy with an army uniform, short hair, sunglasses. That I realized, oh, this guy is a superstar. Audience ana nariya per vandu okay Sivakarthikeyan avargal army officer abingumbodhu takkuna andha oru strike irukum. Adukapram avaru andha oru visual la vandadhukku apparam dhaan okay samaya pandraral abingum. Ungala first time epdinga? See, namma romba easy ellathai judge panniduvom. Ivarnal idu mudiyum, ivarnal idu mudiyadhu appdi namma vandu judge பண்ணுறது நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஒரு இன்டர்வியூ பார்த்தாலே அந்த ஒரு நிமிஷத்தில் அது அவர் யார் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி அவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்னு நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்க ஒரு சாப்பா குத்திடுவோம். இந்த படத்தில் சிவகார்த்திகன் பிறர் தவிர நீங்கள் வேறு எந்த ஹீரோவை காஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒர்க் அவுட்டாக இருக்காது. வணக்கம்ண்ணே. வணக்கம் ப்ரோ. வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா தான் இருக்கேன், நீங்கள் பேசுங்கண்ணா. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேண்ணே. அண்ணா அமரன் இப்போ பொதுவாக மற்ற படங்களில் நடிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்மி பேஸ்டான ஒரு ஸ்டோரியில் நடிக்கிறதா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாகவும் இருக்கும், மைண்ட் அளவுலையுமே எந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆனீங்க, எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? படங்களில் வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம், நல்ல படங்களில் வாய்ப்பு கிடைக்கிறது அதோட பெரிய விஷயம். அதுவும் ஒரு ஆர்மி பேஸ்ட் படம் வந்து தமிழ் படங்களில் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் மோரோவர் இந்த மாதிரி ஒரு படம், ஒரு ஒரு ரியல் ஹீரோ பற்றிய ஒரு பயோபிக் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் படங்களை நிறைய பார்த்ததில்லை. ஸோ இப்படி ஒரு படத்தில் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அது அந்த கேரக்டர் எவ்வளோ பெரிய கேரக்டர் எவ்வளோ சின்ன கேரக்டர் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஸோ இந்த படம் எவ்வளோ பெரிய இம்பேக்டை எல்லாருக்கும் கொண்டு வரும் தெரியும். இந்த படத்தில் நம்ம ஒரு சின்ன பார்ட் பண்ணாலும் இதில் எவ்வளோ டெடிக்கேட்டடாக நம்ம பண்ண வேண்டிய அவசியங்கள் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பாடி லாங்குவேஜ், இந்த வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ வேறு வேறு ஒரு இடம் காஷ்மீரில் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அவங்களோட கிளைமேட்டு, அங்கே இருக்க ஒரிஜினல் மிலிட்ரி பேஸ், அவங்க கூட தங்கி அவங்க கூட பண்ண வேண்டிய பல விஷயங்கள். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய லெசன், மிகப்பெரிய லெசன் லைஃப்பில். வந்து நான் அடிக்கடி சொல்கிறது, நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு ஆர்மியில் சேரணும்னு ஆசையாக இருந்தவன். அதுக்கான சில முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தப்பு தப்பாக பண்ணிட்டேன் அவள் தான். பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கும் போது ஒரு 3 மாதம் ஒரு நிஜமான ஒரு சோல்ஜராக நான் வாழ்ந்த அந்த விஷயம் வந்து என்ன எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. அண்ட் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில், கமலாசன் சார் கம்பெனியில், ராஜ்குமார் சார் டைரக்ஷனில், என்னோட பிடிச்ச என்னோடய பிரதர் கூட நடிக்கிறது வந்து அது மிகப்பெரிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் டு ஜீசஸ், என்னோட கசின் மகேந்தர். ஸோ என்னோட டீமுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ்குமார் பெரிய சமயம், எப்படி அவர் வந்து உங்களை ஃபைன் பண்ணார், எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? யா, தட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் தெரியாது. ஓகே, சரிங்களா, கோச்சிக்காதீங்க. ஸோ நம்ம இங்கே காஷ்மீர், நான் ஒரு காஷ்மீரி தான், இங்கே 20 வருஷம் அங்கே தான் தங்கியிருக்கிறேன். பட் காலேஜ் படிக்கும்போது நான் இங்கே வந்தேன், ஒரு 3 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அப்புறமா காலேஜ் படிக்கும்போது எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நான் காஷ்மீரில் வந்துட்டேன், காஷ்மீரில் காஷ்மீரி பேசுகிறாங்க, ஹிந்தி எனக்கு லைட்டாக தெரியும், இங்கிலீஷ் நல்லா பேசிடுவேன், பட் தமிழ் எனக்கு அவ்வளோ வராது. பட் அண்ட் ஸ்டில் அந்த ஐ ஹேட் தட் பாசிட்டிவ் இன்டென்ட், கற்றுக்கணும், தமிழ் கற்றுக்கணும். எனக்கு இப்படி இட் காட் மீ ஃபேசினேட்டட், த லாங்குவேஜ் காட் மீ ஃபேசினேட்டட், இப்போது த சினிமா காட் மீ ஃபேசினேட்டட். இப்போனா நீங்கள் காலேஜ்லேயே இருக்கீங்க, பசங்க பங்க அடிச்சுட்டு படம் பார்க்குறாங்க, அந்த படம்ல என்ன பேசுகிறாங்க எனக்கு தெரியல, பட் அந்த சீன்ஸ் எமோஷன்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட், அதனால தான் நான் இது கற்றுக்கிட்டேன் தமிழ். அப்புறம் ஒரு நாள் நான் மகாபலிபுரமில் தங்கியிருக்கிறேன், ஒரு நாள் வண்டி வந்துச்சு, அப்படியே நான் அப்படியே உட்காரும் போது சேரில் அப்படியே ஜாலியாக ஒரு வண்டி வந்துச்சு, அப்படியே நிறுத்துட்டு நின்றுச்சு. அண்ட் இட் கெப் ஸ்டேரிங் அட் மீ, ஒரு ஐடி வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் மீ லைக் தட், லைக் வாட் இஸ் ஹேப்பனிங், எவ்ரி திங் இஸ் ஆல் குட். அண்ட் ஹி கேம் டவுன் அண்ட் இஸ் லைக், வேர் ஆக்சுவலி சர்ச்சிங் ஃபார் யூ, ஒரு லுக்கிங் ஃபார் அ கஷ்மீரி ஹூ கேன் ஸ்பீக் தமிழ், அண்ட் யூ ஆர் அ பர்ஃபெக்ட் ஃபிட். அதுக்கப்புறமா ஐ வென்ட் டு த ஆஃபீஸ், ஐ கேவ் த ஆடிஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஃபெல்ட் பர்ஃபெக்ட்லி ஃபைன், அண்ட் திஸ் வாஸ் இட். ஸோ ஐ கெஸ் இட் வாஸ் டெஸ்டின்ட்,
அண்ட் இட் ஜஸ்ட் ஹேப்பன். அப்படி தான் இந்த படம்ல நான் வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி மாடலிங் மட்டும் தான் பண்ணிட்டு பண்ணேன், பட் சினிமா நான் பார்க்கல. திஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ காட் எ ரியலி பிக் ரோல் அண்ட் லைக் ஐ காட் அ பாசிபிலிட்டி டு பி வித் தீஸ் சச் ஸ்டார்ஸ் அண்ட் அமேசிங் கேரக்டர்ஸ். இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் பெர்ஃபார்ம். ஓகே. ஃபர்ஸ்ட் மூவி இன் கோலிவுட் எப்போதும் நினைச்சிருக்கீங்களா? ஆர்கேஎஃப்ஐ கமலஹாசன் சார் ப்ரொடக்ஷன்ல, அது இஸ் எ லெஜெண்டரி ஆக்டர். எக்ஸாக்ட்லி. ஐடியா, யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் கோ சோ த்ரோ சோ மச் ஆஃப் அ ஸ்ட்ரகிள் ஓகே இன் டு த இண்டஸ்ட்ரி. பட் எனக்கு என்ன ஸ்ட்ரகிள்னா அந்த லாங்குவேஜே எனக்கு ஸ்ட்ரகிள். ஓகே. நீங்கள் கேள்விப்பட்டீங்க, நான் காஷ்மீரில் வந்தேன். காஷ்மீரில் வேறு லெவல் ஒரு கிளைமேட்டாக இருக்கும், வேறு லெவல் பசங்க இருக்கோங்க. பட் ஹியர் த பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட், த கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட், த ஃபுட் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபார் மீ தட் வாஸ் த டிஃபிகல்ட்டி. அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு அதே தான் எனக்கு செம்ம கஷ்டம். அதுக்கப்புறமா நீங்கள் சினிமாவில் வந்துடுறீங்களா, சினிமாவில் இன்னொரு கஷ்டம்னா நீங்கள் யூ ஹவ் டு ஸ்பீக் வெரி நைஸ்லி வித் த ஃப்ளோ. யூ கே நாட் ஜஸ்ட் ஃபம்பல் அண்ட் ஸ்டஃப். எனக்கு நீங்கள் டயலாக் சொல்கிறீங்க, நான் டயலாகா ஐ எல் ஜஸ்ட் டக் டக்னு ஐ கேன் மெமரைஸ் அண்ட் ஐல் சே. பட் வென் யூ ஹவ் டு ஐ ஹவ் டு ஹவ் அ கான்வர்சேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே. பட் மீதி இ வாஸ் ஃபைன். ஐ எம் ஜஸ்ட் பிளெஸ்ட் டு பி வித் தீஸ் பீப்புள் அண்ட் சச் ஹம்பிள் கேரக்டர்ஸ். ஓகே. அவ்வளோதான் ஆனால்கே சொல்ல முடியும் இப்போ. பட் அழகாகவே தமிழ் பேசுகிறீங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்னு தெரியல. இல்லை எஸ் ஓகே. ஆனால் இப்போது ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் ரங்கூன்லேயே நீங்கள் இருந்தீங்க, இப்போ இந்த படத்தில் இருக்கீங்க, தொடர்ந்து அவர் வந்து உங்களை அவருடைய படத்தில் உங்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, எப்படின்னு முன்னாடிலேருந்தே வந்து பாண்ட நட்பு. அவர் என்னோடய வெல்விஷர். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ படங்கள் பார்த்தீங்கன்னா நான் பண்ண படங்கள்லாம் காரணம் என்னோடய கசின் மகேந்தர் தான். ஓகே. ஓகேங்களா. அதே மாதிரி எனக்கு ராஜ்குமார் பிரதரை வந்து எனக்கு வந்து விஜய் டிவியிலேருந்து தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஜோடி நம்பர் ஒன் ஆடினேன் தெரியுமா, அப்போத்துலேருந்து எனக்கு ராஜ்குமார் எனக்கு சார் பழக்கம் எனக்கு. ஆ ஓகே. ஸோ அவர் வந்து துப்பாக்கி படம் வந்து அவர் அசோசியேட்டாக பண்ணிட்டு அஸ்டினேட்டர் பண்ணிகிட்ருக்கும்போது அப்போ நான் வந்து மகேந்தர் கூட மும்பை போயிருந்தேன். அப்போ போயிட்டுருக்கும்போது ராஜ்குமார் வந்தார். அப்புறம் சொன்னேன், என்ன இங்கே அப்படின்னா, இல்லை இல்லை இதில் இப்போ நான் இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ நான் சொன்னேன், அப்போ படம் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக கூப்பிடுவீங்கன்னு சொன்ன வார்த்தை. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நான் என்ன படம் பண்ணாலும் அதில் நீங்கள் இருப்பீங்க ஸ்ரீ, நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருப்போம் அப்படின்னால ரங்கூன்லேயும் எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அண்டு இப்போ இந்த படத்தில் கூட ஆக்சுவலாக வந்து அவர் என்கிட்ட சொன்னார், ஸ்ரீ பெருசு சின்னதெல்லாம் பார்க்காதீங்க, இந்த படம் வந்து இந்த படத்தில் இருக்கிறதே பெரிய விஷயம். அதை நான் உணர்ந்தேன். ஸோ இதில் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் பிரதர் கையில் ஒரு AK-47 இருக்குது. அந்த AK-47 மேக்சின்குள்ளே நிறைய புல்லட்ஸ் இருக்குது. அந்த புல்லட்டில் நானும் ஒரு புல்லட்டுன்றதை வந்து நான் ரொம்ப அமரன் கையில் இருக்க ஒரு புல்லட்னா. ஓகே. ஸோ அது வந்து நம்ம வந்து நம்மளுக்கு எத்தனை சீன் வரும், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கேரக்டர்ன்றது முக்கியம் கிடையாது. அந்த முக்கியமான ஒரு ஹீரோ கையில் இருக்க ஒரு துப்பாக்கி, அந்த துப்பாக்கியில் நான் ஒரு தோட்டாவாக இருக்கிறத நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் இப்போது பொதுவாகவே இந்த காஷ்மீர் போயிட்டு ஷூட் பண்ணுறது அப்படின்னாலே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ லியோவாக இருக்கட்டும், நிறைய படங்கள் அங்கே எடுக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரியான கிளைமேட்டில் போய் எடுக்கும்போது நிறைய விஷயமான கஷ்டங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்துக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது காஷ்மீரில் வந்து? நிறைய வந்து நம்ம படங்களில் வந்து சாங்கு ஸ்னோனா நம்ம காஷ்மீர் போவோம். பட் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதுறதுக்காக இந்த படத்தில் நாங்கள் ஸ்னோலாம் பெருசாக நாங்கள் வந்து அதில் வந்து சம்மர் டைமில் போனீங்க கான்சென்ட்ரேட்டே பண்ணல. நாங்கள் இது நாங்கள் போன ஸ்ப்ரிங் தான், குளிர் தான். பட் நாங்கள் என்ன, எங்களுக்கு வந்து கிளைமேட் ஒரு பெரிய திடீர்னுட்டு வந்து பயங்கரமாக குளிரும். திடீர்னுட்டு பார்த்திங்கன்னா ஐஸ் மழை பெய்யும். திடீர்னு வந்து சி எல்லா கிளைமேட்டையும் பார்த்துட்டோம், நடுங்கும். பட் கிளைமேட்டை தாண்டி இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, எங்களுக்கு நாங்கள் நார்மல் பிளேசஸில் ஷூட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பெஹல்காமில் ஷூட் பண்ணோன்னா பெஹல்காம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பப்ளிக் எல்லாம் தாராளமாக வந்துட்டு போகலாம், பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் நாங்கள் ஷூட் பண்ண சோஃபியன்னோ இல்லை புல்வாமா இதெல்லாம் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ். இங்கே ஷூட்டிங் பண்ணுறது வந்து அதுவும் இந்த இதில் வந்து சீட்டா கேம்ப்னு ஒரு 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 கேம்பை காமிச்சிருப்போம். அதுக்குள்ளே அந்த போகவே முடியாது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸு. அங்கே இருக்கிற கொஞ்சம் வெளியே வந்துடுற சோல்ஜர்ஸையே கடத்திட்டு போயிட்டு எத்தனையோ பேர், நான் அதை சொன்னால் மிகப்படுத்தி இதில் சொல்லாமான்னு தெரியல, அந்த ஒரு கேரக்டரோட ஷேடில் தான் உமேர் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வந்து அவர் லீவுக்கு போகும்போது அந்த பேரிகேடு, அதாவது நாங்கள் ஷூட் பண்ணுற ஸ்பாட், இது நடந்தது பல வருஷங்களுக்கு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். அதை வந்து அவர் அங்கேருந்து மாருதி வேனில் ஏறி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே அவரை வந்து தூக்கிட்டு வந்து அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்க்கு ஒரு மணி நேரமாக மணி நேரமாக அவருக்கு வந்து அவரை எப்படி சித்திரவதை பண்ணாங்கன்னு அந்த வீடியோஸ் வந்து கூகுள்லேயும் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி நிறையா சோல்ஜர்ஸ் எத்தனை பேர் அங்கே உயிர் இழந்திருக்காங்கன்றது. நாங்கள் ஷூட் பண்ணுற டைம்லேயே வந்து திடீர்னு என்ன பண்ணுவாங்க, பக்கத்துலேருந்து நிறைய மைன்ஸ் பாம்ஸு, யூனிஃபார்ம் போட்டு நாங்கள் வெளியே போகக்கூடாது அந்த கேம்பை தாண்டி. ஸ்ட்ரிக்ட்டு இது, இப்போ நம்ம நம்ம ஊர்லலாம் மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு நம்ம ஜாலியாக வெளியே சுற்றிட்டுருக்கோம்ல,
என்னோடய எனக்கெல்லாம் வந்து மிலிட்ரி ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, என்னோடய முக்காவாசி காஸ்ட்யூம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த கேம்ப்குள்ளே போட்டு அங்கேயே கழட்டி வச்சிடணும், ஏன்னா வெளியே நீங்கள் அதை போட்டு வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு டேஞ்சரஸான பிளேஸ். அதில் டைரக்டர் வந்து இங்கே தான் வேணும்னு நினச்சி அதை அப்படியே, ஏன்னா இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை பண்ணுறோம். அந்த ரியல் ஸ்டோரியை நாங்கள் அப்படியே கொண்டு வந்து எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்த எத்தனையோ சோல்ஜர்ஸ், தமிழ்நாட்டு சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, கர்னல் வினோதா, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, ஏகப்பட்ட அவங்களுக்கு தான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ராஜ்கமல் சார், கமல் சார் மாதிரி ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் அவர் ப்ரொடியூசராக இருந்து மகேந்தர் மாதிரி ஆளுங்க எல்லாம் இருந்ததுனால தான் எங்களுக்கு வந்து சேஃப்டி. மேனேஜர்ஸ், ஒவ்வொரு மேனேஜரும் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு எங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்துட்டு எங்கள் கூட இருந்தது. ஸோ எங்களுக்கு ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. எங்கள் கார் போதுனா அவங்க கார் முன்னாடி போகும் இப்படி. ஸோ இதுதான் எங்களுக்கு ரொம்ப வந்து பயம், எந்த நேரம் என்ன ஆகும்னு. ஸோ அந்த மாதிரி இடத்துல அங்கே சில நல்ல காஷ்மீரி நண்பர்கள் நம்மளுக்கு இருந்தாங்க, உதாரணத்துக்கு தம்பி. ஸோ நல்ல மனசு, ரொம்ப நல்ல மனசு, நிஜமாலுமே போய் சொல்ல இவனுக்கு ரொம்ப நல்ல மனசு, குட் ஹார்ட். அதனால தான் கடவுள் வந்து அவனுக்கு முதல் படத்துலேயே இவ்வளோ பெரிய கம்பெனி, இவ்வளோ பெரிய டேரக்டரு, இவ்வளோ பெரிய ஹீரோ, இவ்வளோ பெரிய கேரக்டர். ஓகே, ஸோ இஸ் பிளஸ்ட். கண்டிப்பாக. இப்போ இந்த படத்தை வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது எஸ்கே அவர்களோட மூவிஸ் பார்த்துருக்கீங்களா? காலேஜ் படிக்கும்போது பங்க் அடிச்சுட்டு நிறைய படம் பார்க்குவேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வென் ஐ சா எஸ்கே, வி வர் இன் பாம்பே. அங்கே டு பி அன் ஆர்மி மேன் உங்களுக்கு நல்லா ட்ரைனிங்காக கொடுப்பாங்க. அந்த மைண்ட் செட்டில் நம்மளுக்கு பாம்பே அனுப்பிச்சுட்டு அங்கே நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரைனிங் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் எஸ்கே. ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் மீ வென் ஐ சா ஹிம், கை இன் அ லீன் பர்சன் வித் லாங் ஹேர், பிகாஸ் ஹி வாஸ் டூயிங் மாவீரன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே, அண்ட் வென் ஐ சா ஹிம் ஐ வாஸ் லைக், ஓகே திஸ் கை அன் ஆர்மி கமாண்டர், ஹவ்? So that struck in my mind. And then we cut to the day we got into the set. First day I see this guy in an army uniform, short hair, sunglasses, and that I realized, oh, this guy, he is a superstar now. So that is why it is him, he is being chosen. So he is a perfect guy to work with. அவன் ரொம்ப நல்ல மனுஷன் எனக்கு தெரியல, பட் டு பி சச் அ ஸ்டார் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு திமரா இருக்கணும்ல. நான் உங்களுக்கு தெரியுமா நான் யாரு, கொஞ்சம் தள்ளுங்க, சான்ஸே இல்லை. From the day one, like, he treated me as his, like, brother, small brother, serious ana solra, Anna and me. You tell him, avanga Kashmir la varumbodhu, he used to call nobody, he'll call me, Thambi, enga irkinga, saapta kondu poringla, enga pora, he eats good food, okay, that is a good thing, varvingla, iniki, indha edam, kandupidichitingla. So not only me, he used to call, we have a team of 10 people, cat team, avangalukku konjam kooptukonga, vaanga, polam, seethu polam. So that has the aura of this particular person. Very genuine human being, down to earth, and very respectful of a human being. I must say, the way he carried his family, they were also in Kashmir, his treatment towards the wife and the children and to the rest of the society. I have seen him, like, people of Kashmir do not know much about Shiva Karthikeyan, right? Because obviously it's a South Indian cinema and they mostly watch Bollywood. So even though in the sets, the love that he got, the appreciation he got, it was really commendable. Kandipa. Yes. Ana ipo Shivakarthikeyan avargal ipo avaroda ipo neenga Tamil cinema la irukumbodhu ivaroda and valarchiya neenga todarndhu paathittu vandirukinga. Audience ana nariya per vandu okay Shivakarthikeyan avargal army officer abingumbodhu takkuna and oru strike irukum. Adukapram avaru and oru visual la vandadukapram na okay samaya pandraru abingiru. Ungalku first time epdinga? See, namm romba easy ah ellathai judge panniduvom. Ivarnal adu mudiyum, ivarnal adu mudiyadhu abdin namm vandu judge pandrathu namm innikku nammalku vandu romba easy ah irukudhu. நம்ம ஒரு இன்டர்வியூ பார்த்தாலே அந்த ஒரு நிமிஷத்துல அது அவர் யார் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி அவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்னு நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்க ஒரு சாப்பா குத்திடுவோம். இவர் நான் சொல்கிறேன், நான் எல்லா இன்டர்வியூலும் சொல்லிட்டுருக்கிறேன், இந்த படத்தில் சிவகார்த்திகன் பிறரை தவிர நீங்கள் வேறு எந்த ஹீரோவை காஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. பர்ஃபெக்ட் மேட்ச், பர்ஃபெக்ட் மேட்ச் இவர் தான். ஏன்னா டெடிக்கேஷன், ரெண்டாவது அந்த நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு ஃபீல் இவரை பார்த்தா தான் வரும், மற்றவங்களை பார்த்தா வராது, பெருசாக வராது. ஸோ இது வந்து இவர் தான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தராக இருக்கணும். நீங்கள் எத்தனையோ பொருத்தம் சொல்லுவாங்களே, எல்லா பொருத்தத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே நான் இது எப்படி நினைக்கிறேன்னா, எதுவுமே வந்து கோஇன்சிடன்ஸ் கிடையாது, எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணும் அப்படின்னு இறைவன் நினச்சி, முகுந்த் அவரு நினச்சி, இந்த படம் ஷூட்டிங்கில் ஒவ்வொரு நாளும் முகுந்த்ன்றவர் இவர் ரூபத்தில் இருந்து நடித்தார் தான் நான் பார்க்குறேன். அப்படி தான். ஸோ எந்த விதமான ஒரு வேரியேஷன் கிடையாது. அது பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், வாட் எவர். இப்போ சேலஞ்சு என்னென்னா,
தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எப்படி ஒரிஜினலாக அத்தன்டிக்காக இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும், அது வந்து டைரக்டருக்கு மிகப்பெரிய டாஸ்க். சரி, மிகப்பெரிய டாஸ்க். இது சில படங்கள் தான் நடக்கும், நான் கம்பேர் பண்ணுறேன் நினச்சிக்காதீங்க. நீங்கள் மகாத்மா காந்தியை பற்றி ஒரு படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் இது, வாட் இஸ் கோன் ஹேப்பன், ஓகே. ஆனால் அதை எப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு தெரியும், நீங்கள் காமராஜர் பற்றி எடுத்திங்கனாலும் சரி, நீங்கள் வீரபாண்டி கட்டபொம்மனை பற்றி எடுத்திங்கனாலும் சரி, என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் அப்போது ஆடியன்ஸ்க்கு நீங்கள் பெரிய இதெல்லாம் வைக்க முடியாது, க்யூரியாசிட்டிலாம் வைக்க முடியாது. அதை எவ்வளோ அழகாக எவ்வளோ தத்துருவமாக எப்படி சொல்கிறீங்கன்றது தான். அதை வந்து ராஜ்குமார் சார் வந்து சிறப்பாக செஞ்சுருக்கார். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது டீம் சொன்னீங்கல்ல 10 பேர் அப்படின்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட எல்லா நிறைய படங்களில் எப்போவுமே தனித்தனியாக அந்த காஸ்டிங் இருக்கும், அந்த டீமாலாம் பெருசாக இருக்காது. இதில் டீமாக நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, ஒன்றா சுற்றிருப்பீங்க, நைட் அந்த கேம்ப் மாதிரிலாம் இருந்திருக்கும், அந்த ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஆமாம், என்ன நடந்துச்சு அப்போ ஏதாவது ஃபன்லாம் பண்ணுவார்? ஓகே, நவ் ஐ மஸ்ட் சே எஸ்கேனா ஹிஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் கமெண்டபிள். ஓகே, அவங்க ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னா யூ வில் ஜஸ்ட் யூ அண்ட் யூ வில் ஸ்பீக் கேஷுவலி. In that, he'll make some joke. Okay. Okay, so standing in front of him, like we, the shot is done. And usually what we do, actors will go into their own zone and stuff. No, we never used to do that. Uru gumbala seethu seyru, we'll use to crack jokes. That laughter was always there. Even though the director sir will also be like, hey, what are you doing, guys? You will break him out of the character and stuff. I am the character. So you get it. He was so confident being Mukund, okay, that because he has tried to live that life. So it was really nice, was fun, and also yeah, because we have started the journey right from number journey abdina padang padam 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 ku munadi da start aichu bombay poombodu ange or 10 per kam training pannittu and the 10 per la number 10 per we used to work as a team inda padam la abdina rendu rendu da badi pera irukanga seth one is not possibility always two. ஸோ படி பேர் இப்போது ஷியானா நான் ஒரு படி பேர் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அப்படியே வி ஈட் டுகெதர், வி வாட்ச் டுகெதர், வி வாட்ச் அவுட் ஈச் அதர் ஹெட்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த், அந்த மாதிரி தட் யூனிட்டி ஹேஸ் டு பி தேர். அது யூனிட்டி இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. அதனால தான் எஸ்கே சார் ஒரு மைண்ட் மென்டாலிட்டி என்னன்னா நம்பர் ரெண்டு 10 டீம்னா ஹி வாஸ் அ குட் லீடர். ஸோ ஹி ஆக்டட் அஸ் அ லீடர் இன் த மூவி ஆஸ் வெல். நீங்கள் நான் 10 பேர் தான், I will treat you equally. Even though, if you see in my CV, I'll not disclose much about it, but still, how a Kashmiri guy, a Tamil Nadu, a Pasanga, so a number. So there's a connection between the two people. And that connection is brought by one language. Okay. And the language, but you're in yolo importance. So that is how it has been shown. So Raj sir has written it very beautifully in such a way that it comes out very engaging for the audience as well. And it should be an emotional roller coaster for of rest of the Tamil Nadu audience, definitely. Mukundendravar vande romba generous anavar, avarku vande inda partiality kediyadu, even Kashmiri, even vande Andhra, even ammal, even ellathu one or true leader, and the true leader oda and manas vande SK brother kitta irukku. யாரையுமே வந்து பெரியவன் சின்னவன்லாம் நாங்கள் கீழே எங்கள் கூட கீழே உட்காந்துருவார். தினம் ஃபன் தான். ஒருவேளை அவர் இல்லாமல் வேறு யாராவது ஹீரோ வந்து ஒரு வேலை யாரோ ஆட்டிடியூடு வந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு போகணும், கண்ணை வச்சுக்கணும், அவ்வளோ நேரம் நிற்கணும், திடீர்னு வெயில் அடிக்கும், அந்த இது அந்த கஷ்டங்கள் மத்தியில் எங்களை சிரிக்க வச்சு எங்களை வந்து எங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு எங்களை எந்த விதத்தில் நம்ம குறைஞ்சவங்க கிடையாது, நம்மளாம் ஈக்குவல் அப்படின்ற ஒரு ஃபீல் ஒருத்தர் கொண்டாடுறாருல்ல, கண்டிப்பாக அது அவர் கொண்டு வந்தார். அது நிறைய பேர் நல்லா பண்ண முடியாது. ஓகே, ஆனால் இந்த ஒர்க் அவுட்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நடக்குமா, எல்லாரும் சேர்ந்து பண்ணுவீங்களா அங்கே? ஃபஸ்ட்டு நாங்கள் மும்பைக்கு போனோன்னா மும்பையில் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங், ஓகேவா, அங்கே எப்படி கண்ணை பிடிக்கணும், எப்படி வைக்கணும், எல்லாம் ஒரிஜினல். மும்பை ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அங்கே போன உடனே எங்களுக்கு வந்து என்னென்னா உமேர் சார்லாம் உடனே போய் வந்து ஒர்க் அவுட் போடுவாங்க. நான் இப்போ அவர் எனக்கு வந்து அங்கே டம்பிள்லாம் கிடைக்கல உள்ள ஃபாரஸ்ட் ஏரியாவில். அப்போ அவர் சொல்கிறார், சரியா இந்தாங்க அப்படின்ட்டு அவர் டம்பிள் என்ன கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்களுக்குள்ளே டீமுக்குள்ளே நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஒருத்தர் ஒரு ஒரு நாள் ஒரு ஒன்று பண்ணுறது, இது எல்லாமே இந்த கண்ணை தூக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு தினம் ஷூட்டு பண்ணுறதே வந்து ஒரு ஒர்க் அவுட் தான், அதே ஒர்க் அவுட்டு தான். ஆமாம், அதுவே எங்களுக்கு ஒர்க் அவுட்டு. ஸோ இது எல்லாருக்குமே வந்து கிடைக்கிற விஷயம் கிடையாது. இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து நிஜமாலுமே சோல்ஜர்ஸாக இருந்தோம், அவர் ஒரு நிஜமான கமாண்டராக இருந்தார். டைரக்டர் நிஜமாலுமே எங்கள் கிட்டேருந்து என்றைக்குமே மூஞ்சி சுழிக்காமல் எது பண்ணாலும் வேலை வாங்கினார்.
ரொம்ப அழகான ரெண்டு ஸ்டன்ட் கோரியோகிராஃபர்ஸ் ஸ்டெஃபான் ஒட்டர் அன்வரி மாஸ்டர்னு, அங்கேருந்து ஏடிஸு, அங்கே இருக்க ஒவ்வொரு ஏடிஸும், அங்கே இருக்க ஒவ்வொரு மேனேஜர்ஸும் ப்ரொடக்ஷன்லேருந்தும். ஸோ இது வந்து தனியாக நடக்கிற விஷயம் கிடையாது, இதுக்கு ஒரு டிசிப்ளின்டு கம்பெனி வேணும், ஆர்கே ஃபைவ் மாதிரி ஒரு டிசிப்ளின்டு கம்பெனி வேணும். ஸோ இந்த கம்பெனி மூலிமா இது நடந்தனால தான் இது வந்து பாசிபிள் ஆச்சு. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்க சோல்ஜர்ஸ், ஒரிஜினல் மிலிட்ரி சோல்ஜர்ஸ், நீங்கள் வித்தியாசமே பார்க்க முடியாது. நான் எல்லாம் நாங்கள் நிற்போம், எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஃபோட்டோஸ் நாங்கள் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு வச்சுக்கோங்களேன், யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட் உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஆனால் இப்போ கமல் சார்லாம் வந்துட்டு நிறைய படங்கள் அவர் பார்த்துருக்காரு, எவ்வளவோ விஷயங்கள் அவருக்கு தெரியும். அவரே இந்த படத்தை பார்த்துட்டு எமோஷனல் ஆகி கண்ணீர்லாம் விட்டார் அப்படின்ற மாதிரி நேற்று ஆடியோலன்ஸில் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த கதையெல்லாம் சொல்லும் போது ஏதாவது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு இதெல்லாம் உண்மையாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எமோஷனல் ஆன மூமெண்ட்? நான் முக்காவாசி நேரங்களில் அதிகமாக தமிழ் பேசுகிறது வந்து நான், லல்லு, எஸ்கே பிரதர். நானும் எஸ்கே பிரதர் வரும்போது எஸ்கே பிரதர் நிறைய விஷயங்கள் வந்து இந்த சீன்ஸை பற்றி சொல்லுவார். இதில் நடந்தது எல்லாமே ஒரிஜினலான விஷயங்கள் தான். இப்படி ஒரு மனுஷன் வாழ முடியுமா? இப்படி ஒரு அது சொல்லும் போதே அவர் கண்ணியும் கண்ணீர் வந்துடும், அதை கேட்குற நம்ம கண்ணிலையும் கண்ணீர் வந்துடும். இதை வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அது நம்ம சொல்கிறத வந்து நம்ம ஷூட் பண்ணி அதை விஷுவலாக படமாக காட்டுறது வந்து ஒரு பெரிய டேலண்ட். அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு டேரக்டர். இது கேப்டன் ஆஃப் த ஷிப் ராஜ்குமார் பிவிசாமி. அதை கொஞ்சம் பேர் டீமை ஹேண்டில் பண்ணுறதே வந்துட்டு ப்ரெஷர் ஆகும், நிறைய பேர் கத்துவாங்க. அந்த மாதிரி வேற ஒரு இடத்துல, வேற ஒரு ஜோனில், வேற ஒரு கிளைமேட்டில் அங்கே அடாப்ட் ஆகி எப்படி எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணார், எப்படி அவர் வழி நடத்துவார் ஒரு டீமை? ஸ்பீக்கிங் அபவுட் ராஜ் சார், அவங்க ரொம்ப ஹீஸ் அ கூல் கம்போஸ்ட் மேன். ஓகே, ஐ கேன் சே ஹீஸ் அன் ஆர்கனைஸ்ட் மேன். Once you are organized, nothing can move you around. Okay. Now, when your organization is proper, he was very clear in his mind what he has to do and what his character has to do. And when you're very specific with that, nobody will, interrupt in that zone or whatever it is happening. So he will come, he'll brief, you're doing this part. So neither you want to do extra of it, nor you have to do, less of it, whatever is happening at that particular situation. Adanalda, he was very organized in whatever we used to do. And also he had a very good concept. The treatment among the people was something that has bonded together. Okay. So if you see, it was a group of factors that brought everything together. Ippo neenga paarenga, or 70 days or schedule, neenga Chennai la pandringala, indha mari costume potu, எல்லா மனசில் ஒரு மாதிரி எவ்ரி ஒன் வில் பி ஃப்ரஸ்ட்ரேட்டட் பிகாஸ் இட்ஸ் டூ ஹெக்டிக், த காஸ்ட்யூம்ஸ் ஆர் டூ ஹெவி, த கன்ஸ் அண்ட் எவ்ரி திங் பிளேசிங் ஹாட், இட் வுட் ஹவ் பீன் ரியலி டிஃபிகல்ட். அப்படியே காஷ்மீர் நீங்கள் வந்துட்டீங்க, அப்படியே ஒரு கொலுவது இருக்குது. அதனால தான் நீங்கள் யூ ஆர் ஏபிள் டு ஒர்க் வித் தட் ட்ரெஸ், தட் காஸ்ட்யூம், தட் கன்ஸ். ஸோ தட் வாஸ் ஆல்சோ அ குட் ஃபேக்டர். இப்போது இஃப் வி ஷூட் இன் சென்னை, இட் வுட் ஹவ் பீன் டிஃபிகல்ட், பட் வி ஷாட் இட் இன் காஷ்மீர், ஸோ இட் வாஸ் அ ரியல் லைஃப் சுச்சுவேஷன். ஆல்சோ தேர் வாஸ் லைக் அ லாட் ஆஃப் திங்ஸ், ஒரு டிஸ்டர்பன்ஸ் எப்போவுமே இருக்கும்ல. நம்ம காஷ்மீரில் ரியல் லைஃப் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம். நிறைய நம்ம இன் அவர் கேட் டீம் ஆல்சோ, ஈவன் எஸ்கே சார், ஹே, இஸ் தேர் அ பாசிபிலிட்டி ஆஃப் சம்திங் ஹேப்பனிங்? இட்ஸ் லைக், யா, டெஃபினெட்லி, பிகாஸ் வி ஆர் யூஆர் ஆக்சுவலி இன் த வார் ஜோன். அந்த கேம்ப் எதுக்கு அங்கே? பிகாஸ் தட் இஸ் த மோஸ்ட் வார் ஜோன், மோஸ்ட் ஹாஸ்டைல் ஏரியா. அதனால தான் நம்மளுக்கு ஒரு பயம் எப்போவுமே, சரி படம் கூட பண்ணுறேன், இந்த பயம் கூட இருக்குது, பட் there is always a person who is be their savior, that is RR, Rashtriya Rifles. Avanga irukanga fulla garden potu neenga pannunga, we are here to take care of the rest. If anything happens, we'll take care. So that we are really thankful, I mean to say, and everything just went really smooth. Yada incidents la nadandhucha neenga shoot pannitirukkum bodhu, nariya real incidents yada operation? Ama na nanga shoot pannum bodhu takne or wireless message vanduchu, edhaadho or infiltration or there is a moment. அப்படியே ஒரு பேராட்ரூப் வரும்போது பெரியார் ட்ரோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே தே ஆர் ஸ்விங்கிங் அண்ட் தே கோ லைக் வெரி கேஷுவலி, ஹே, நத்திங் டு வரி அபவுட், யூ பி ஹியர், யூ ஆர் சேஃப் அண்ட் சம்பவ், லைக் வெரி காம் அண்ட் கம்போஸ் தீஸ் பீப்புள். அண்ட் இட் வாஸ் லைக் எ வீடியோ கேம் டு தெம், பட் பிகாஸ் தே ஹவ் சச் அ குட் ஸ்ட்ரென்த் இன் தேர் ஹார்ட் அண்ட் பிகாஸ் தேவ் சீன் தட் இன் லைஃப். நானே ஒரு காஷ்மீரி என்ன சரிங்களா, நான் லைக் இட் இஸ் அ டூ சாப்டர்ஸ் ஆஃப் த புக். ஐ லிவ் 20 இயர்ஸ், ஐ லிவ் ஒன் சாப்டர் ஆஸ் அ காமன் மேன், ஆஸ் அ காஷ்மீரி. And that thought process I had, what exactly is happening in the real life situation. And then now, after 20 years, 22 years of my life, I became an army person with the uniform and everything. I got the insights, what exactly is happening inside. Okay. So that way also I'm blessed. Mm-hmm. I was able to see the whole, both situations, what exactly is happening on the army level and also as a human being. So that helped to define my character more. So I was able to bring that impact into the movie. Hopefully I have done good and you guys will absolutely enjoy it. I'm not pretty sure. So it's all up to you guys now. Okay. Yeah. ana ella padathu melayume or paarvai irukum, indha padam ipdi dhaan irukum, indha indha vishayangal irukum appdin solli edhirpaathukom.
திடீர்னு அந்த படம் வேற ஒரு விஷயத்த கொடுத்து நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணும். உதாரணத்துக்கு சீதாராமம்லாம் எடுக்க போகும்போது நம்ம ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு போகும்போது உள்ளே போனதுக்கப்புறம் அதில் ஒரு ஆர்மி பேஸ்டான ஒரு லைஃப் வந்துச்சு, ஆனால் அது லவ் ஸ்டோரி தான். பட் ஒரு சர்ப்ரைஸாக அந்த ஆர்மி பேஸ்ட் லைஃபையும் காட்டினாங்களே, அது மாதிரி இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு வரும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, இதெல்லாம் இருக்கும் படத்தில். அதில் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்கள் எதிர் சி மிலிட்ரி படம்னா சும்மா டம்மு 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 டம்னு சுட்டுட்டே இருப்பாங்க அப்படி கிடையாது. இது வந்து நம்ம வந்து ராம்போவோ ஃபஸ்ட் பிளட்டோ அப்படி இல்லை. இது இதுக்குள்ளே இமோஷன் தான் இதுக்குள்ளே இருக்குது மிகப்பெரிய விஷயம். இதுக்குள்ளே லவ் இருக்குது, இமோஷன் இருக்குது, அதை நான் இப்போ சொல்லக்கூடாது. எல்லாத்தோட முக்கியம் ஒரு படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபர். ஸோ நம்ம அந்த டெரெனை ஒரு ஒரு லைட்டிங்லேயும் ஒரு சினிமோட்டோகிராஃபிலையும் தான் நம்ம ஒரு மூடை க்ரியேட் பண்ண முடியும். அந்த மூடு க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த மூடை க்ரியேட் பண்ணி அவ்வளோ கஷ்டமான இடங்களில் ஷூட் பண்ண சாய் சார் கேமராமேன், கேமரா டீம் சூப்பர் கேமரா டீம். இது இன்ஃபேக்ட் அவரோட ஃபஸ்ட்டு படம். அண்ட் மோரோவர் நாங்கள் சாங்ஸ்லாம் வந்து எங்களுக்கு கேட்கல, எங்களுக்கு ஒரு சாங் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், பட் அது பண்ண முடியல. பட் அந்த மின்னல் இந்த சாங்லாம் வந்து ஜிவி பிரகாஷ் சாரோட போர்ஷன், எல்லாருமே எடிட்டர் கலை அவர் வந்து எல்லாருமே வந்து ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த படம் வந்து இது ஒரு நார்மல் மூவி கிடையாதுங்க, இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மைல் ஸ்டோன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். அண்ட் இந்த அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ். சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. ஓலா வெகேஷன் டு மலேசியா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் 24,999 ஓன்லி ஜிடி ஹாலிடே. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை செல்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.